வினய் மித்ரா சரி இல்லை இப்போ ஒரு அல்டிமேட்டான பிரம்ம வந்துருக்கு ஸ்கிப் பண்ணால் ஃபுல் ட்ரீக் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் மித்ரா எப்படியோ போராடி என்னை மீட்டு எடுத்துருவான்னு பார்த்தேன் பரவாயில்ல நானே வந்து இந்த விஷயத்துலேருந்து வெளில வந்தாச்சு மித்ரா பேர் கெட்டு போலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வினை கார்த்தி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க தேனை கண்ணாமலாம் திட்டி வெளுத்து எடுக்கிறாங்களே சொல்லிடுறாங்க நம்ம கார்த்தி ஒரு பக்கம் வந்து வினை என்னை மன்னிச்சிருப்பா தேனை அடிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த அளவு உரிமை இருக்கோ அதே மாதிரி தான் நானும் இப்போ போன்ட்டேன் மன்னிப்பு கேட்குறேன் நீங்கள் நல்லவங்கன்னு என் மனசு வந்து தோணுச்சுனாலும் தேன் பண்ண காரியத்தினால என்னை எப்படி நம்ப முடியாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் தான் என்ன சொல்றதே தெரிலங்கிற மாதிரி சங்கடப்பட்டு பேசுகிறாங்க அதே மாதிரி காந்திமதி பாட்டி வந்து கேட்குறாங்க வினைகிட்ட எப்படி போவனால இவ்வளோ தர்ம சங்கடமாக இருக்க முடிஞ்சிச்சு என்னை மன்னிச்சிருப்பா நானும் எவ்வளவோ வாட்டி சொல்லி பார்த்தேன் எனக்கு பணம் காசுலாம் ஆசையும் இல்லைங்க அப்படி ஆசைப்பட்டிருந்தா தேனை வந்து ஈஸியாக வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்களே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்களே எனக்கு அதெல்லாம் தேவையில்ல இந்த வீட்டில் நான் எப்போதும் உங்கள் விசுவாசியம் தான் இருப்பேன் யாரும் என்னை பற்றி சொன்னாலும் நம்பாதீங்க முதல்ல நான் பணத்துக்கெல்லாம் ஆசைப்படுறேன் கிடையாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னேன் கார்த்தி வந்து கஷ்டப்படுறாங்க மனசார என்னை மன்னிச்சிருப்பான் நான் என்ன பண்ணுறேனே தெரில உன்னை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு உதச்சேன் என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க பரவாயில்ல சார் யாராக இருந்தாலும் இந்த நிலமைக்கு தான் வச்சுருப்பாங்க நீங்கள் மட்டும் என்ன விதி விலக்கா சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் பார்த்துக்கலாங்கிற மாதிரி பேசிடுறாங்க பிள்ளை இருக்கு இருந்தாலும் என் மனசுக்கே கேட்கலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நாகலட்சுமி வந்து கனாம தான் திட்டுறாங்க அப்படா இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சது நீ இது மாதிரிலாம் பண்ணியாங்கிற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க நம்ம நாகலட்சுமியை கார்த்தியும் காந்திமதி பாட்டியும் எனக்கு என்ன தெரியும் எனக்கே வந்து தேன் வந்து தான் சொல்லியிருந்தா ட்ராமா போடுறேன்னு திட்டம் போடுறேன்னு அதனால தான் அவளை உண்டு இல்லைன்னா சொல்லிட்டு மாடிக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க இருக்கு நம்ம காந்திமதி பாட்டி ஏன்டி இது மாதிரிலாம் பண்ணேன் நான் உன்னை இப்படி தான் வளர்த்தேனா உங்கள் அம்மா மட்டும் இருந்திருந்தான்னு வச்சுக்கேன் என்ன செஞ்சிருப்பா தெரியுமா பேத்தியாச்சு செல்லமாக வந்து வளர்த்தா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வந்து திட்டுறாங்க எனக்கு என்ன பண்ணுறது வினய் வந்து நான் லவ் பண்ணுறேன் என்னை கல்யாணம் பண்ணி வைங்கன்னா நீங்கள் கேட்பீங்களா கண்டிப்பாக மாட்டீங்களே ஸ்டேட்டஸு தகுதி தராத்தகம் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ என்ன பண்ணுவீங்க தயவு செஞ்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க இருந்தாலும் அவங்க சைட்லேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடைக்கல நீ வினய் தம்பி மேலே இவ்வளோ பெரிய அம்மாண்டமான பழி போடும்போது ஏன் நீ இது மாதிரி ஒன்று கிடக்க ஒன்று பண்ணுவேன்னு மித்ரா நின்னப்ப நான் தான் மித்ரா மேலே சந்தேகப்பட்டு கண்ணாப்பிடலாம் திட்டினேன் இதெல்லாம் எனக்கு தேவைதாங்கிற மாதிரி கோச்சிட்டு காந்தி பாட்டி மட்டும் கோச்சிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க நைட் ஆயிடுது போல இருக்குது மித்ரா பக்கத்தில் வந்து உட்காந்துடுறாங்க நம்ப எனக்கு எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக இருக்குது அதை சொல்கிறதுக்கு வாய் வார்த்தை ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன் ஏன்னா இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லோரும் ஒரே பெட்ரூமில் இருக்கணும் விக்ரம நீயும் நானும் கட்டி பிடிச்சே தோங்கணும் எனக்கும் ரொம்ப நாள் ஆசை பார்த்தியா இப்போ விக்ரம வந்து உனக்கு தெரியாமல் நான் கூட்டிகிட்டு போகிறேன் எனக்காக நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிட்ட மித்திரா இன்னமும் என் மேலே அன்பு பாசெல்லாம் இருக்கனால தான் நீயும் பச ஆகிட்டு இருக்க இது எல்லாமே புரியுது என்னை தான் ஏற்றுக்க போகிறேன்னு தெரியல ஆனால் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மனசாரம் வந்து மன்னிப்பு கேட்குறேன் நான் எப்படி இருந்தாலும் இன்னொரு பொண்ணுக்கு வந்து கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் என்னை ஏற்றுக்கக்கூடிய நாள் வந்து வரதான் போகுதுங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து மனசார வந்து சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம வினை இன்னைக்கு ஒரு நாளாவது விக்ரம் வந்து என் கூட தூங்கட்டும் இவ்வளோ நாளாக வந்து விக்ரம் வந்து என் மூஞ்சி கூட முழிக்காமல் அப்படியே திரும்பிக்கிட்டான் பேச மாட்டேன்னு சொன்னான் தேனுக்கு வந்து நான் சொந்தக்காரனும் ஆறு நாள் இனிமேட்டு விக்ரம் கிட்டே நான் அப்படியெல்லாம் நடந்துக்கவே மாட்டேன் அவன் மனசாரம் வந்து என்னை பற்றி யாரும் என்ன சொன்னாலும் நம்பாத அளவுக்கு தான் நம்ம நடந்துக்க போகிறேன் ஏன் குழந்தை என் கிட்ட தான் இருக்கணும் இத்தனை நாள் கிட்டே இருந்தால இன்றைக்கி என் பக்கத்தில் தூங்கட்டும்னு சொல்லிட்டு மித்ரா நல்லா அசன் தூங்கிட்டு இருக்காங்க பிள்ளை இருக்கு வினை வந்து விக்ரம் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த நாள் பொழுது விடுஞ்சோடேன் மித்ரா வந்து விக்ரம் வந்து தேடுவாங்க இவ்வளோ நாளாக வந்து ஒரு சீன் வந்து மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு விக்ரமுக்கும் வினைக்கும் இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் க்யூட்டாக அழகாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க திருப்பி பழைய எப்படி காமெடி ட்ராக்ல கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்